ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பண்ண போகிற மிஷின் வந்து ஆக்வாடெக் மிஷினு, அதாவது லோக்கல் மிஷின் தான் அது. இதில் என்ன ஃபால்ட்டுனாக்கா, கஸ்டமர் சொன்ன ஃபால்ட்டு வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரமாட்டேங்குது, தண்ணி லைட்டாக வந்து ஊற்றுறது மாரி தான் சொன்னாங்க. அதில் என்ன ஃபால்ட் ஆகிருக்குன்னா, மிஷினில் பம்பு ஹெட்டு போயிருக்கும். பம்பு ஹெட்டு போனாக்கா, ஏதாவது லோக்கல் மிஷினில் பம்பு ஹெட்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணி தான் பண்ண முடியும், முடியாது. சரி பண்ணணுனாக்க உள்ளே இருக்க ஆயில் சில்லு இதெல்லாம் வந்து மாற்றுறதுனா அதுக்கு ஸ்பேர் கிடைக்காது ஃபஸ்ட்டு. இதே பாஷ் மாடல் இட்டாச்சிலாம் ஸ்பேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், இதில் ஸ்பேர்ஸ் கிடைக்காது. அதனால் வந்து இதிலே செட்டு விற்கிது தனியாகவே, 1400 ரூபான்னு விற்கிது. நம்ம அதை தான் போட போகிறோம். அதை இது வந்து கேஜி மட்டும் வராது இந்த செட்டில். அதனால் என்ன பண்ணோம், பழைய கேஜி எடுத்து இந்த இருக்க பம்பு சாம்பர், பம்பு ஹெட்டு இல்லை சாம்பர் சொல்லலாம், இதில் நம்ம போடணும். அதைனாக்கா ஏற்கனவே வந்து கிளிப் மாரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒரு லைனை வந்து ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் அடிச்சுட்டு இன்னொரு லைனை வந்து கிளிப்பில் சொறி விட்டுறணும், அவ்வளோதான். அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஷர் காட்டுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கிட்ட வந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் நல்லா கிடைக்கும். அதுக்குல நான் கட் பண்ணிவிடுவேன். மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் இது வந்து. அதனால் இந்த மிஷின் மேக்ஸிமம் வாங்காதீங்க. அப்படி பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற பட்சத்தில் வேணால் வாங்கிக்கலாம். அதை இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜாயின் அடிக்க வேண்டியதாக, அது அவ்வளோதான். இப்போ இந்த ஒயரையும் இதையும் ஜாயின் பண்ணிடணும். இது என்ன ஒயர்னாக்கா, இதுதான் ஆட்டோ கட் ஆஃப் ஆகுறது. நம்ம கையை எடுத்துட்டாக்கா உடனே வந்து லாக் ஆகும் பார்த்தீங்களா, அதோட கண்ட்ரோல் ஒயர் தான் இது. இது நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அது வந்து உடனே வந்து அழுத்தினோடனே அது ப்ரெஷர் லாக் ஆனோடனே அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிடும், உடனே மிஷின் நம்மளுக்கு ஓடாது. இது வந்து இதே மிஷின் வந்து இந்த ஃபால்ட் வந்தால் கூட நம்ம வந்து பைபாஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சுவிட்சை நம்ம கட்டி விட்டுட்டோம்னாக்கா மிஷின் அதை ஓட்ட ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ட்ரிகரை வந்து லாக் பண்ணி விட்டுடலாம். ட்ரிகரை வந்து நம்ம அழுத்துற இடத்த வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னாக்கா அது பாட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஃபால்ட் வந்து சரி பண்ண முடியாத பட்சத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கடை வந்து தாராசுரத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மிஷின் எதாவது இங்கே இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வாங்க, நாங்களே சரி பண்ணி தருவோம். கடையோட அட்ரஸை வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன், நம்ம டைட்டில் பக்கத்துலேயே இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. எடுத்துகிட்டு வாங்க, நான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மிஷின் மட்டும் இல்லை, எல்லா மிஷினுமே சர்வீஸ் பண்ணுவோம். நீங்கள் போடக்கூடாது, அதாவது அவுட்புட் லைன் வந்து நீங்கள் போடக்கூடாது. எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்து வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த ட்ரிகரோட ஓசை கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஏர்லாக் ஆகிடும். ஒவ்வொரு டைம் ஏர்லாக் வந்து எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஏர்லாக் எடுக்கிறதுக்கு வந்து பிரித்து தான் எடுக்கிற முடியும். என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அவுட்புட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி இதில் வந்து ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 70 bar தான் வரும், ஆனால் இதில் 100 போட்டிருப்பாங்க, ஆனால் 70 bar தான் வரும் உங்களுக்கு. இதே வந்து நம்ம பாஷ் அக்வாடெக் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 150 bar வரும். அதில் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்றும் எண்டில் வந்து நீங்கள் திருவுனிங்கன்னா ஒன்று பாயிண்டடாக அடிக்கும், ஒன்று ஃப்ளாட்டாக அடிக்கும். இது வந்து ஏசி மெக்கானிக் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கன்னு ஷார்ட்டாக இருக்குங்கிறதுனால தான். இந்த ஒர்க் இல்லாமல் கார் வாஷ் பண்ணுறதுக்குனா நீங்கள் வந்து ஆக்வாடெக் 100+ எடுத்துங்க, இல்லை 125 எடுத்துக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.